இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஆறாவது நாளிலும் கூட உயரத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்த்த நபர் யோபு. இந்த யோபுவை குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும். யோபுவை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே, பிரசங்கத்திலே, அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலே, நிறைய வேதத்தில் ஒவ்வொரு நபர்களையும் குறித்து மிக டீட்டெயிலாக எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சிருவோம் இல்லையா. வேதத்தில் எல்லா மனிதர்களை குறித்து நமக்கு தெரியும். இப்போது இந்த யோபுவை ஆண்டவர் உயர்த்தி எவ்வாறு உயர்த்தி வைத்தார்ன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், இந்த சிறிய சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த யோபுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இல்லை. எல்லாருக்கும் நல்லா இந்த யோபுவை குறித்து தெரியும். இந்த யோபு இளமை பருவம், சின்ன அவருடைய இளமை பருவம் முதலே ரொம்ப தேவனுக்கு ஒரு பயந்து நடந்தவன் என்று சொல்லி நாம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே வாசிக்கிறான். பாருங்கள், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவன் இப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஆண்டவரும் சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த முதலாம் அதிகாரத்தில் அவனுடைய கேரக்டர் குறித்தும் என்ன சேர்க்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த யோபு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், இப்படிப்பட்ட தேவ மனிதர்களைத்தான் பிசாசு என்ன செய்கிறான், தேடி அலைகிறான். பாருங்கள், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகளுக்கு தான் அநேக சோதனைகள் வருகிறது. அநேக பிசாசினால் அநேக காரியங்கள், சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரையே சோதித்தான்ல பிசாசு. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்பட்டு தான் என்ன செய்தார், வனாந்தரத்தில் எப்படியெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டார் பாருங்கள். அப்போ அவரையே பிசாசு சோதித்தான்னு சொன்னால் நம்மெல்லாம் ஏமாத்திரம். இந்த பிசாசு தேவனிடத்தில் போய் சொல்கிறான், அம்மா நீங்கள் எல்லாம் ஜோபுன்ற வீட்டை சுற்றி எல்லாம் வேலையை அடைச்சி வச்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பயந்தானே நடப்பான். நீங்கள் எல்லா வேலையும் தூரம் எடுத்துருங்க, அப்போ அவன் எப்படி உங்களுக்கு பயந்து நடக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி ஆண்டவர் யோபுவின் சோதனையை, அவருடைய பொறுமையை அறிவார், அவருடைய விசுவாசத்தை அறிவார், அவருடைய நம்பிக்கையை அறிவார். எனவே அந்த வேலையை எல்லாம் தகர்த்து போட்டார். அந்த எல்லா வேலையும் அவனுக்கு உண்டான எல்லா வேலையும் தகர்த்து போட்டு அவனுடைய பாதுகாப்பை எல்லாம் தகர்த்து போட்டு பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். பாருங்கள், அப்படி ஒப்பு கொடுத்தாலும் கூட இந்த யோபு தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய நம்பிக்கையிலே ரொம்ப உறுதியாக இருந்து காணப்பட்டார். சரீர பிரகாரமாக அந்த பிசாசானவன் பார்த்துட்டுங்க, தனக்குரிய பிள்ளைகளே, அவனுக்குரிய ஆட்களே அவன் தொடவே மாட்டான். அவனுக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பான், எல்லா காரியங்களையும் ரொம்ப செல்வமாக இருப்பாங்க, ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பாங்க. நாம் கூட நிறைய பேர் யோசிக்கிறதுண்டு இல்லை, இல்லை மற்றவன் நம்ம இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடக்கிறவர்களை காட்டில் மற்றவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனால் பிசாசு பாருங்கள், தனக்குரியவர்களுக்கு ரொம்ப செல்வத்தை கொடுத்து ரொம்ப நல்லா வாழ வச்சுருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாய் பின்பற்றுகிற நபர்களை தேடி அலைவான். அவர்களுக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் அவர்களை கெடுக்க முடியும், என்னென்ன வேதனைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அப்படித்தான் இந்த யோபுவையும் இந்த பிசாசு தேடி அலைகிறான். அவனுக்கு சரீர பிரகாரமான வியாதியை கொடுக்கின்றார். அவன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்தவன் காணப்படுகின்றான். மனதளவில் பாதிக்கப்படும்படியாக அவனுடைய மனைவியை தூண்டி விடுகிறான். அவன் சொல்லுகிறார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ஏன் நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர், ஏன் இன்னும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறே, இவ்வளவு வியாதி வந்துட்டு எல்லா மனிதர்கள், எல்லா உறவினர்கள் எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்களே, இன்னும் ஏன் உன்னுடைய உத்தமத்திலையும் உறுதியாக இருக்கணுமா, நீ செத்து போகும்னு சொல்லி அவனுடைய மனைவியுடைய வார்த்தைகள் அவனுக்கு எவ்வளோ வேதனை கொடுத்துருக்கோம்ல. தன் கட்டின மனைவியே தன்னை இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னை திட்டாளேன்னு சொல்லி யோசிச்சிருப்பார் இல்லையா. இன்றைக்கு நாமும் கூட நிறைய வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். அநேகரால் திட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். ஆனால் நான் யோபுவினுடைய உறுதியை பார்ப்போம், விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வோம், அவருடைய உத்தமத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை யோபு மிகவும் இறுக்கமாக ஆண்டவரை பிடித்து கொண்டதினாலே, அந்த உத்தமத்தில் நிலை நின்றதாலே ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார் இல்லையா. இந்த நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் கூட நமக்கு சோதனைகள் வரலாம். யோபுவை போன்று சோதனை சோதிக்கப்பட்டு வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் அந்த வேதனையும் கூட அவர் சாதனையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். யோபு கூறுகிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்கள், அவர் என்ன சோதிக்கிறார், சோதிக்கட்டும், பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துட்டார், ஒப்பு கொடுக்கட்டும், ஆனால் எல்லா சோதனைகள் முடித்த பின் நான் எப்படி இருப்பேன், சுத்த பொன்னாக விளங்குவேன். இப்போ தங்கத்தை ஒரு தங்க கட்டி தான் நம்ம கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் அது உடனே அது அப்படியே ஒரு ஜொல்லாக மாற்ற மாட்டாங்க, அது அப்படியே உருக்கி அதில் உள்ள மாசுகளெல்லாம் எடுத்துட்டு ஒரு சுத்தமான தங்கமாக மாற்றி தான் அதை என்னச்சோம், ஒரு ஏதோ ஒரு கம்மலோ ஒரு செயினோ ஏதோ வளையல் ஏதோ செய்கிறாங்க.
அதே போல ஆண்டவர் நீ புடமிடுகிறார். பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, பரவாயில்ல நான் என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் போக மாட்டேன், இந்த உறுதியில் என்ன நம்பிக்கையாக இருப்பேன். அவர் சொல்கிறார், அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் இல்லையா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் வரும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்துட்டார், ஏன் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஏன் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கணுமா, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நிகழணுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அநேக விளைவுகளை சோர்ந்து போயிடும்ல. அப்படி வேண்டாம், நம்ம யோபுவை போல பொறுமையோடு நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இந்த நாட்களும் அனுபவிக்கிறோம் பாடுகள், ஆனால் அந்த பாடுகள் இனி வரும் மகிமை, ஆண்டவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோமே, அரசாள போகிறோமே, அந்த மகிமைக்கு இந்த பாடுகள்லாம் கொஞ்சம் கூட தகாது என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், நாம் பாடுகளை அனுபவிக்கின்ற நாம் பாக்கியவான்கள். பாடுகளை அனுபவிக்கும் பொழுது தான் நாம் அவரோடு கூட அரசாள முடியும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாமல் நான் அவரை ஆண்ட யோபு சொல்ல, என் மீட்ப உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் தான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில் உறுதியோடு காணப்படும். இப்படி யோபுவை போல யோபு பொறுமையோடு தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டதுனாலே யோபு 42:10 வாசிக்கும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான், ஆடு மாடுகளை இழந்து போனான், சுகத்தை இழந்து போனான். ஆனால் அந்த கடைசி அதிகாரத்தில், 42 அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு அருளி செய்து அவனை உயரத்திலே உயர்த்தி வைத்து அவனை அழகு பார்த்தார். அப்பா இல்லையா, பாருங்க, எல்லாரும் வந்து அவன் சிநேகிதர் எல்லாரும் வந்து அவனுக்கு ஒவ்வொரு தங்க காசை பரிசா கொடுத்தாங்களாம். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவன் மறுபடியும் அவனுக்கு குமாரத்திகள் பிறக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக மாறியது எப்போது அவன் தன்னுடைய உறுதியாய் நின்றபடினாலே. இதை கேட்டுக்கொண்டு எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஜப ஜீவியத்திலே உறுதியோடு இருங்கள், அவரை தியானிப்பதிலே உறுதியோடு இருங்கள், விசுவாசத்தில் உறுதியோடு இருங்கள். யோபுவை போல என்ன சோதனைகள், இன்றைக்கு யோபுவை போலவா நமக்கு பாடுகள் வந்துவிட்டது, யோபுவை போலவா நாம் சோதிக்கப்படுகிறோம் இல்லையே. சில சில சிற்சில சோதனைகள், சின்ன சின்ன சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், பலவீனம் வரலாம், அதையெல்லாம் மறந்து நாம் அவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது, நம் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுது, சோதனையை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் பொழுது அப்பா நம்மை உயரத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்க்க அவர் ஆசைப்படுகின்றார். அப்படிப்பட்ட கிருபைகள் நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவாமி, இது அருமையான இந்த 6 காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், வேதத்திலே நீர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து அநேகர் உண்டு ஆண்டவரை, இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து சாமி ஆண்டவரே, நீ எப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவங்கள உயர்த்தி வச்சீங்க, அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருந்தது என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்திலே தாழ்மையான நிலையில் இருக்கிறேன், என்னையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டு அகண்டு போனாங்க என்று சொல்லி கெஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் உயரத்தில் தூக்கி உன்னதத்தில் நிறுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபியனுடைய வாழ்க்கையை போல ரட்டிப்பான ஆசீர் பிள்ளைகளை நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.